ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மள யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி எனேபிள் பண்ண வைக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆள் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கொண்டே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சரி, இப்போ ஒரு டெமோ வந்துட்டு காட்டுறேன். ஸோ அதை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஷார்ட் வீடியோஸ் எனேபிள் பண்ண வைக்கிறதுக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஷார்ட் வீடியோஸில் வந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது, ஸோ எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சொல்கிறேன். ஸோ அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்துக்கோங்க. யூடியூப் ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு க்ரியேட்டுன்னு இருக்கும், லைவ்னு இருக்கும். க்ரியேட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே க்ரியேட்டிய ஷார்ட்னு காட்டும், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு டைமரு ஸ்பீடுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆட் மியூசிக்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு கேமரா பட்டனு ஃப்ரண்ட் ஆர் பேக் அப்படிங்கிறத காட்டும், நீங்கள் வந்துட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் மியூசிக்னு இருக்கும் மேலே வந்துட்டு, ஆட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோவில் வேணுமா, வெரி ஃபாஸ்ட்டில் வேணுமா, இல்லைனா மீடியமில் வேணுமா, இல்லை நார்மலில் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு உங்களால் கிளிக் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் மியூசிக்னு கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோனா ஏதாவது வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபேவரட்டாக எந்த ஒரு மியூசிக் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆட் மியூசிக்கில் உங்களுக்கு தேவையான மியூசிக் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கிற ஆப்ஷனும் இருக்குது. தமிழ் சாங்கும் இருக்குது, டாக்டர் சாங்கு, சிவகார்த்திகேயன் சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த டைமர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஸ்டார்ட் எப்போ பண்ணுறது, எண்டு எப்போ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துக்கலாம். டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, 15 செகண்ட் இருக்கா, நான் வந்துட்டு ஸ்டார்ட்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டார்ட்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இது எனபிள் ஆகலை அப்படின்னு வந்துட்டு ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் போயிட்டு ஜஸ்ட்டாக உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு விடுங்க, இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வந்து எனபிள் பண்ணுங்கன்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஆயிரும். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ ஒரு 15 செகண்ட்னா 15 செகண்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கவுண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த வீடியோ நம்மளை என்ன பேசணுமோ அதை பேசி முடிச்சதுக்கப்புறமா அதுவே வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு 51 மினிட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் 15 செகண்டுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக ரொம்ப எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதுவே வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன வீடியோ எடுத்தீங்களோ அதை ரன் பண்ணி காமிக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் மேற்கொண்டு வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை, இது நல்லா இல்லை, நான் வேறு ஒரு போஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ஜஸ்ட்டாக டெலிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ அது ரிப்பீட்டடாக வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டாக வந்துட்டு வெளியே வந்துட்டு டெலிட்னு கொடுத்துருங்க. இல்லை அந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறேன்னா சேவ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இல்லை அப்படின்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.